ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு இவான்ஜலின் ஹெட். நம்ம அக்கவுண்ட்ஸ்ல நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சம் நம்பர் 9ல இருந்து 13 வரைக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்க, அதுல நம்ம மற்ற சம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த 9 to 13 சம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சம்ஸ். அதனால இது எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ அதை பார்த்துட்டு வாங்க. ஆல்சோ என்னோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019? Question ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க. How the following items will appear in the final accounts of a club? So club அப்படின்றது ஒரு non-profit organization. இப்ப நம்ம போட போற அக்கவுண்ட்ஸ் ஒரு non-profit organization-க்காக business-க்காக இல்ல. அப்ப question என்னன்னா, how the following items will appear? கீழே இருக்கிற இந்த ஐட்டம் எல்லாம் எப்படி வந்து ஒரு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு காமிங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற ஐட்டம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, இங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து கீழே வந்து சில இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷனா என்னன்னா, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது இவங்க பிசினஸ் கிடையாது, ஒரு கிளப் மாதிரி ஒரு என்ஜிஓ மாதிரி நடத்திட்டு இருக்காங்க மத்தவங்களுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக. ஸோ அதுல இன்கம் எல்லாம் கிடையாது. அது இருக்கிற ஒரே இன்கம் என்னன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன். எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம்னா, இப்போ அதுக்குள்ள மெம்பரா இருக்கிற எல்லாருமே மாசம் மாசம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதுல மெம்பரா இருப்பாங்க. நீங்களும் நானும் அதுல மெம்பரா இருக்கலாம். அதுல மெம்பரா இருக்கணும்ன்ற பட்சத்துல நீங்க மாசம் மாசம் காசு கொடுப்பீங்க. அது ஏன் சில பேர் செய்யறாங்க, அது ஜஸ்ட் ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக தான் செய்யறாங்க. அந்த மாதிரி கிளப்புக்கு இருக்கிற ஒரே இன்கம் அது சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். சோ இந்த சம்பளம் கொடுத்துருக்கிறது வச்சு நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்னு பாக்கலாம். ஏன் இந்த ஃபார்மேட்டை நம்ம இதுல அப்ளை பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிசீட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம போட போறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் நம்ம அடுத்து போட போறோம். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற ஒரு ரூல் என்னன்னா, கரண்ட் இயர் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்ல வரணும். இந்த வருஷத்தோட டிரான்சாக்ஷன் மட்டும் தான் அதுல வரணும். போன வருஷத்தோ அடுத்த வருஷத்துக்கோ காசு எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வருஷத்துக்கு ஏத்த காசை மட்டும் அதுல இன்க்ளூட் பண்ணும். அதுதான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த வேலையை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். சோ அது பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ப்ரீவியஸ் இயர், எண்ட் ஆஃப் தி இயர். ப்ரீவியஸ் இயர்னா போன வருஷத்தோட முடிவுல கொடுக்குறாங்க, அதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர். சரிங்களா, அது பிகினிங் ஆஃப் தி இயர்னு சொல்லிக்கலாம், பட் நான் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் உங்க புக் ஃபார்மேட் படி. ப்ரீவியஸ் இயர், ஸோ நம்ம எப்படி இதை ஞாபகம்னா, ஜான்வரி டு டிசம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் இயர்னா போன வருஷத்தோட டிசம்பர், எண்ட் ஆஃப் தி இயர்னா இந்த வருஷத்தோட டிசம்பர் அப்படின்னு ஞாபகம். ஸோ ப்ரீவியஸ் இயர், எண்ட் ஆஃப் த இயர், இந்த ரெண்டுல உங்க காசு தராங்க. இதுல எதை நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம், இதை மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னு குயிக்கா ஒரு ஃபார்மேட்ல சொல்லி தரேன். இப்போ எதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேண்டாம் தேவையில்லன்னு தூக்கிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை லெஸ் பண்றோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொடுக்குற அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா நீங்க காசே கொடுக்கலன்னு வைங்களேன், அதுக்கு பேர் அவுட்ஸ்டாண்டிங் ஆயிடும். இப்போ நீங்க உங்களோட ரெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க மாசம் மாசம் மாசம், ஆனா இந்த வருஷம் ஃபுல்லாவே 12 மாசமும் நீங்க ரெண்ட் பே பண்ணாம எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாசம் கடைசி டிசம்பர்ல பே பண்ணாலும் அது என்ன சொல்லுவோம், இந்த வருஷத்துக்கான ரெண்ட் தான் அது, அதனால அது இந்த வருஷத்துக்கான ரெண்ட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஆனா இது சொல்லி இருக்குது என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங், ஆச்சு போன வருஷத்தோட காசை நீங்க பே பண்ணிருக்கீங்க, அதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ போன வருஷம் டிசம்பர்ல பே பண்ணிருக்கலாம். ஸோ போன வருஷம் நீங்க பே பண்ணது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ப்ரீவியஸ் இயர்க்காக நீங்க பே பண்ண அவுட்ஸ்டாண்டிங் வேண்டாம், அதை லெஸ் பண்ணணும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த இயர் அட்வான்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. அட்வான்ஸ்னாலே நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றதுதான் அட்வான்ஸ். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே காசு கொடுக்கறதுக்கு பேர் தான் அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ் முதல்ல வரும், மற்றதெல்லாம் பின்னாடி தான் வரும். வேலை எல்லாமே பின்னாடி தான் வரும். ஆனா உங்க வருஷம் முடியும் போது அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி தராங்கன்னா அது இந்த வருஷத்துக்கான அட்வான்ஸ் கிடையாது, அடுத்த வருஷத்துக்கான அட்வான்ஸ். அதனால அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, அதை லெஸ் பண்றோம். எதை ஆட் பண்றோம்னா, ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ், அதாவது போன வருஷம் டிசம்பருக்கு அட்வான்ஸ் தராங்க. போன வருஷம் அதாவது இதுக்கு முந்தின வருஷம் டிசம்பர்ல அட்வான்ஸ் தராங்க. அட்வான்ஸ்ன்னு சொல்லி வருஷம் முடியும் போது கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது அடுத்த வருஷத்துது. அதனால நீங்க எந்த வருஷத்தை வேல்யூ பண்றீங்களோ அந்த வருஷத்துக்கு அட்வான்ஸை போட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி எண்ட் ஆஃப் தி இயர் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் இப்போ ஜான்வரி டு டிசம்பருக்கு நீங்க வேல்யூ பண்றீங்க, இப்படி வேல்யூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எண்ட் ஆஃப் தி இயர் டிசம்பர்ல அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் தான் அது, இந்த வருஷம் கொடுக்காத அமௌண்ட் நின்றுட்டு இருக்க அமௌண்ட் தான் அது, அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட காசை மட்டும் எடுக்கிறோம், தேவையில்லாத போன வருஷம் அடுத்த வருஷம், போன வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் அடுத்த வருஷத்தோட அட்வான்ஸ் இது ரெண்டையும் தூக்கிடுறோம். இப்போ ஞாபகிச்சுக்கிட்டா போதும், அடுத்து நம்ம சம்புக்குள்ள போலாம். ரைட், இப்போ ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்துட்டோம், இதுல தெர் ஆர் 200 மெம்பர்ஸ் இன் த கிளப், கிளப்ல 200 பேர், ஈச் பேயிங் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 400 பர் ஆனம். ஸோ 200 மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தரும் 400 ரூபீஸ் பே பண்ணிட்டு வராங்க. அதனால ஒரு வருஷத்துக்கு இந்த கிளப்புக்கு வர டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 80,000 வருது. சப்ஸ்கிரிப்ஷனா மட்டுமே 80,000 உங்களுக்கு எல்லாம் வருது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்கிரிப்ஷனை நோட் பண்ணிட்டு இந்த வருஷத்தோட நம்ம வேல்யூ பண்ற வருஷம், நம்ம பண்ற வருஷம் வந்து 2018 to 2019, இந்த வருஷம் இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, வருஷ வருஷம் 80,000 கண்டிப்பா இந்த கிளப்புக்கு வந்துடும், ஏன்னா மொத்தம் 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் நம்ம வேல்யூ பண்ற வருஷம் 2018 to 2019 வருஷ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா, இந்த ரிசீட்ல 50,000 மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா எவ்வளவு வரும் வருஷம் வருஷம்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொடுத்திருக்கிற இந்த டேட்டா படி நம்ம கால்குலேட் பண்ணது படி பாத்தீங்கன்னா 80,000 வரணும், ஆனா வந்திருக்கிறது 50,000. ஸோ வராத அமௌண்ட்டுக்கு பேரு தான் அவுட்ஸ்டாண்டிங். அதனால ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு எப்படி இந்த அவுட்ஸ்டாண்டிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எண்ட் ஆஃப் தி இயர், இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே அந்த காசு வரல. எவ்வளோ வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 இன்னும் கைக்கு வரல. எப்படி கண்டுபிடிச்சிங்க 30,000? டோட்டலா 80,000 உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டி இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த ரிப்போர்ட் படி ரிசீட்ஸ்ல 50,000 தான் வந்திருக்கு இந்த வருஷத்துக்கு. அப்போ உங்க அவுட்ஸ்டாண்டிங் 30,000, இதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இது போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ரெண்டு அக்கௌண்ட் வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வரும். ரிசீட் அண்ட் பேமெண்ட்டும் வரும், ரிசீட் அண்ட் பேமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இதை வச்சுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓபன் பண்றோம். அதனால அடுத்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் ஓபன் பண்ணிட்டேன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைட்ல எக்ஸ்பெண்டிச்சரும் கிரெடிட் சைட்ல இன்கம் வரும், ஏன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதுதான் உங்க கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்ல வருது. அதனால இன்கம் சைட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வந்திருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷத்தோடையது மட்டும் தான் என்ட்ரி போடணும், அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தோடையது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வந்திருக்குன்னா 50,000 வந்திருக்கு. ஓகே, 50,000 போட்டுக்கோங்க. ஆனா வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர், இந்த வருஷம் கடைசியில வரைக்கும் நம்மளுக்கு வர வேண்டியது எவ்வளோனா 30,000 நம்மளுக்கு வர வேண்டியது இருக்கு. ஆனா அதை நீங்க எப்படி போட போறீங்கன்னா, ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 30,000, புரிஞ்சுதுங்களா? ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணி போட்டு டோட்டல் வந்துடும். அடுத்து பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணும்போது லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் போட்டுட்டு, அசெட்ஸ் சைட்ல உங்க அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி லயபிலிட்டி சைட்ல உங்க அட்வான்ஸ் வரும், ஏன்னா அட்வான்ஸ்ன்றது வந்து இந்த வருஷத்துக்கானது இல்ல, அடுத்த வருஷத்துக்கு இப்பவே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதை வந்து நீங்க லயபிலிட்டிஸ்ல போடுறீங்க. எப்படி நீங்க 5,000 நீங்க போடுறீங்கன்னா, இது வந்து உங்களோட 2019 ரிசீட்ஸ் தான். 2019 ரிசீட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2020 பேமெண்ட்டும் 5,000 ஆல்ரெடி வந்துருச்சு, 5,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 5,000 நம்ம எதுலையுமே இன்க்ளூட் பண்ணல. ஆனா லயபிலிட்டி சைட்ல டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000 போட்டுக்கோங்க. அதே மாதிரி அசெட் சைட்ல சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 2017 to 2018 மென்ஷன் பண்ணி, போன வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ 2,000 நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதையும் போட்டுக்கோங்க. இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம்
அடுத்த வருஷத்தோட அட்வான்ஸ் அதையும் போடுறோம். இந்த மூணு விஷயம் தான் இந்த பேலன்ஸ் ஷீட்ல போடுறோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம டேலி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுன்னா, நிறைய பேர் இதனால மார்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வந்து டேலி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஷோ ஹவு இட் அப்பியர்ஸ் இன் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல எங்கெங்க எது எது வருது அப்படின்னு காமிச்சா மட்டும் போடும். இதுதான் உங்களோட ஃபுல் சம். ஸோ இந்த சம்மை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஒர்க்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுட்டு உங்க பேலன்ஸ் ஷீட்டோட பினிஷ் பண்ணுங்க. இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இருந்தா கண்டிப்பா இந்த சம்க்கு ஃபுல் மார்க் வரும். இப்போ டென்த் சம் பார்க்கலாம். அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போறோம். டென்த் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். How will the following items appear in the final accounts of a club for the year ending 31st March 2017? So, 31st March 2017 முடியுது அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா 2016 to 17 தான் அதோட வருஷம். இப்போ received a subscription of 40,000 during the year 2016 to 17. So, இந்த first information மட்டும் நம்ம போட்டுக்கலாம். Subscription கிடைச்சிருக்கு. நம்ம லைன் பை லைன் இந்த சம்ம போட போறோம். Subscription கிடைச்சிடுச்சு. 40,000 சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் கிடைச்சிருச்சு. ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கரண்ட் இயர்து மட்டும்தான் என்ட்ரி போடணும். கரண்ட் இயர் என்ன இயர்? 16 to 17. இந்த 40,000 எப்போ வந்திருக்குன்னா டியூரிங் த இயர் 16 to 17. அப்போ நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணலாம். அதனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு 40,000 எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். திஸ் இன்க்ளூட்ஸ், இந்த 40,000க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இன்க்ளூட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 5,000 ஃபார் 2015 to 16. நம்ம பண்ணிட்டு இருக்குது 16 to 17. ஆனா போன வருஷத்தோட 5,000 இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கான். அப்போ நம்மளுக்கு அது தேவையில்ல, அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதனால நான் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு போட்டு 15 to 16 மென்ஷன் பண்ணி 5,000 அப்படின்னு போட்டு அதை ரிமூவ் பண்ணி 35,000 மாத்திட்டேன். இப்ப க்வெஸ்சன் கண்டினியூ ஆகுது. அண்ட் 3,000 ஃபார் த இயர் 2017 to 18. நம்ம பண்ணிட்டு இருக்குது 16 to 17 தான். ஆனா 17 to 18 3,000 இந்த 40,000 குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கான். அப்போ அதுவும் நம்மளுக்கு வேண்டாம். அதனால மைனஸ் அந்த சப்சிக்வெண்ட் இயர் அதாவது 2017 to 18 3,000 நான் ரிமூவ் பண்ணிட்டு 32,000 கொண்டு வந்துடுறேன். இப்போ ஃபைனலா கொடுத்துருக்குறது ஒரே விஷயம், சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 1,000 இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016 to 17. இதுல கொடுத்துருக்குறது என்னன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் எண்டு வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த வருஷத்தோட கடைசி வரைக்கும் அது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா அது இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் தான், அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் உடனே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷத்தோட எண்ட் ஆஃப் த இயர் வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்னா இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அது அவுட்ஸ்டாண்டிங் தான், அப்போ அதை ஆட் பண்ணிக்கிறோம். பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 2016 1,000 rupees ஆட் பண்ணி உங்களோட அமௌண்ட் 33,000. அடுத்து 11th sum போடலாம். 11th sum என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட் இன்கம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018 ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு அ கிளப். ஸோ இந்த ஃபார்மேட்ட உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆஃப் த இயர் அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ்னா ஆட் பண்ணணும். இது ரெண்டு விஷயம் நம்ம ஆட் பண்ணணும். இது ஞாபகம் முடியலன்னா எது லெஸ் பண்ணணுமோ அதை ஞாபகம். ஓகே, இப்போ நம்ம சம்புக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னா, subscription received during the year 2018 is 45,000. நம்ம பண்ண போறதும் 2018. அதனால முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வந்திருக்கோ அதை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். பை சப்ஸ்கிரிப்ஷன் 45,000 என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ நாலுத்தையுமே இந்த சம்ல கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து எண்ட் ஆஃப் த இயர், ப்ரீவியஸ் இயர் அதாவது பிகினிங் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் த இயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் இயர்னும் சொல்லலாம்,
இல்ல பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் இயர்னா வருஷத்தோட கடைசி டிசம்பர் ஞாபகம், இல்லைன்னா அந்த பிகினிங் ஆஃப் த இயர்னா சொல்லலாம். அது வச்சு நம்ம இது போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு கேட்டீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆஃப் த இயர்னா ஆட் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் ஞாபகம் போதும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆஃப் த இயர்னா இதுதான், அப்ப இதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பிகினிங் ஆஃப் த இயர் ஆட் பண்ணிக்கிறோம். சோ இது ரெண்டு விஷயம் தான் நம்ம ஞாபகம். போலாம் சமூக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எதை லெஸ் பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயர். ஆனா நம்ம இதுபடி போலாம். சோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பிகினிங் ஆஃப் த இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர். சோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயரை நம்ம மைனஸ் பண்ணுறோம். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயர் மைனஸ் பண்றோம். அது மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க 42,000. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆஃப் த இயர் ஆட் பண்றோம். சோ அவுட்ஸ்டாண்டிங் எண்ட் ஆஃப் த இயர் ஆட் பண்றோம். சோ ஆட் பண்ணி போட்டுக்கோங்க 47,000 வருது. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் போலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பிகினிங் ஆஃப் த இயர் ஒரு ப்ரீவியஸ் இயர். சோ சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸா வந்திருக்கு. அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயர். இப்போ அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயர்னா என்ன பண்றோம், ஆட் பண்றோம். இப்போ ஆட் ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ் 4,000. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 31/12/2018 7,000. ஸோ இதை வந்து மைனஸ் பண்றோம். ஏன் மைனஸ் பண்றோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அட்வான்ஸா இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷத்துக்கு, அதனால அதை மைனஸ் பண்றோம். இதை ஞாபகிக்கிட்டாலே போதும். ஸோ அட்வான்ஸ் ரிசீவ்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ அட்வான்ஸ் ரிசீவ்ட் எண்ட் ஆஃப் த இயர்னா 7,000. ஸோ இந்த 51,000 வந்து 7,000 மைனஸ் பண்ணால் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் பார்த்தீங்கன்னா 44,000. இதில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி இருக்கும் காமிங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை, அதனால நீங்கள் டைரெக்டாக போட்டு ஆன்சரை முடிச்சிடலாம். இதை மட்டும் ஞாபகிச்சுக்கிட்டா போதும். அடுத்து 12th செம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஷோ ஹவு தி ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் வில் அப்பியர் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018. ஸோ ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 இந்த இயர் முடியுது, சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இருக்கும்னு மட்டும் காமிங்க அப்படின்றாங்க. அதனால நம்ம ஆர்டர்ல போகலாம். ஆர்டர்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 2018 இஸ் 50,000. ஸோ 2018 அந்த வருஷத்துக்கு தான் நம்ம போடுறோம். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன காசு வந்திருக்கோ அதை மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போடணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் 2018 இஸ் 50,000. ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் 50,000 என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள சில விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்கான், விச் இன்க்ளூட்ஸ் 5,000 ஃபார் 2017. சம்மந்தமே இல்லாம போன வருஷத்தோட 5,000 இந்த 50,000 இன்க்ளூட் ஆயிருக்கு, அது நம்மளுக்கு வேண்டாம். அதனால இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் ஆயிருக்கிறதா சொன்னேன். இந்த 5,000 2017 உடையது, நம்ம பண்றது 2018 உடையது, அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தால எனக்கு வந்த ஆன்சர் 45,000. ஸோ இதில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 7,000 ஃபார் 2019. நம்ம பண்ணிட்டு இருக்குது 2018க்கு, 2019க்கும் 7,000 இப்போவே கொடுத்துட்டாங்க. அதனால இந்த 45,000 வந்து 7,000 நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 7,000 ரிமூவ் பண்ணி வர ஆன்சர் போடலாம். அப்போ எனக்கு வர ஆன்சர் 45,000 மைனஸ் 7,000, எனக்கு வந்த ஆன்சர் 38,000. அடுத்தது நீங்கள் கொடுத்துருக்குறதுனா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 இஸ் 6,000. நம்ம வேல்யூ பண்ணிட்டு இருக்கதும் 2018க்கு தான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இங்க அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 2018க்கு தான். எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்னா 6,000. அப்போ இந்த வருஷத்தோட கடைசி 2018 மொத்த வருஷமோ இல்லை கடைசியிலையோ உங்களுக்கு 6,000 ரூபீஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு. இது இந்த வருஷத்துக்கானது. இப்போ நம்ம இதை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எண்ட் ஆஃப் த இயர் வந்து இங்கே போட்டிருக்கேன். End of the year outstandingனா ஆட் பண்ணணும். அதனால subscription outstanding at the end of the year 6,000. 38,000 ஓட 6,000 ஆட் பண்ணா 44,000 வந்துடும். அடுத்து கொடுத்துருக்குது
Subscription of 4,000 was received in advance for 2018 in the year 2017. 2018 kanakase 2017 adhukku per advance na sollitaanga. So 2018 kanakase 2017 la kuduthadala adu vandu indha varshathoda kaasu da adu advance ah pona varsham kuduthaanga adanalu adha namba add panipom. Add ப்ரீவியஸ் இயரோட அட்வான்ஸ் ஆட் பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயர் 4,000. இதையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்து 44,000. இது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இப்படி தான் இருக்கும். 13 சம் ஸ்டார்ட் பண்ணலாம். 13 சம்ல ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் தூத்துக்குடி யங் பயோனியர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிறதுலாம் வந்து இந்த தூத்துக்குடி யங் பயோனியர்ஸ் அசோசியேஷனில் எப்படி இருக்கும் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So there are 100 members in the association for each paying 25 rupees as annual subscription. So 100 members, ஒரு ஒருத்தரும் 25 rupees annual subscription pay பண்ணிட்டு வராங்க இந்த கிளப்ல, தூத்துக்குடி யங் பயோனியர்ஸ் கிளப்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா வருஷ வருஷம் அந்த கிளப்போட இன்கம் வந்து 2,500 வருஷம் வருஷம் தவறாம வாங்கிட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். இதுல பை தி எண்ட் ஆஃப் தி இயர் இந்த வருஷம் முடிவுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 10 பேர் வந்து இன்னுமே அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணல. 10 மெம்பர்ஸ் ஹேட் நாட் பே தியர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் இன்னும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர்கிட்டருந்து. ஸோ 10 மெம்பர்ஸ் இன்டூ 25 போட்டிங்கன்னா 250 வரும். ஸோ இன்னும் நம்மளுக்கு அந்த காசு வரல, அதனால நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு போடணும். அந்த காசு வரலன்றத நோட் பண்ணிக்கிறதுக்காக இந்த 2,500 250 எடுத்துட்டு தான் இந்த அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் காசு இந்த வருஷத்துக்கு. அது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் 4 மெம்பர்ஸ் ஹட் பேட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் இன் அட்வான்ஸ். அடுத்த வருஷத்துக்கு அட்வான்ஸ் இப்பவே இதை கொடுத்துட்டு இருக்காங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4 பேர் கொடுத்துருக்காங்க. 4 பேர் 25 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ப்ரீ ரிசீவ் இந்த கரண்ட் இயர் வந்து 4 மெம்பர்ஸ் பேட் இன் அட்வான்ஸ் அட் இஸ் 4×25. இதுதான் இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங்ன்றது வந்து 250, அட்வான்ஸ்ன்றது வந்து 100, சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது 2,250. இந்த மூணு இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓப்பன் பண்ணுறதுனா இந்த மூணு இன்ஃபர்மேஷன் வச்சு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ எக்ஸ்பென்சஸ் லெஃப்ட் சைடில் வரும், எக்ஸ்பெண்டிச்சர் லெஃப்ட் சைடில் வரும், இன்கம் ரைட் சைடில் வரும். நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்குன்னு சொன்னால் 2,250, ஏன்னா 250 வந்து நம்மளுக்கு இன்னும் வரல, அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். அதனால நமக்கு வந்திருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனும் 2,250 தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் 2,250 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எண்ட் ஆஃப் த இயர் வந்து ஆட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம். ஸோ இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்னுமே நம்ம கைக்கு வரல இந்த வருஷத்துக்கு, அதனால அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் உங்களோட டோட்டல் இன்கம் வர வேண்டியது என்னன்னா 2,500, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி டோட்டலும் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஐட்டம்லாம் எப்படி வருது அப்படின்னு காமிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு வரப்போகிற காசை வந்து அசெட்ஸ்லையும், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அதாவது அடுத்த வருஷத்தோட காசு இப்போவே வந்துருச்சுன்னா அட்வான்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க.